வாரந்தோறும் ஆகச்சிறந்த ஆளுமைகளை அறம்பேசி நிகழ்ச்சியின் வாயிலாக நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இந்த வாரம் நம்மோடு இணைந்திருப்பவர் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயல்பாட்டாளர் சிந்தன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். ஜாமியா பல்கலைக்கழகத்தில் நடக்கிற தொடர் தாக்குது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஜாமியாங்கிறது வந்து ஒரு அடையாளம். இந்தியா முழுக்க பல்வேறு பல்கலைக்கழகங்கள் மாணவர்கள் இந்த பிஜேபி அரசுக்கு எதிராக திரும்பியிருக்காங்க. நீங்கள் வந்து ஜாமியாங்கிறத மட்டும் எடுத்துக்கிட்டு இன்றைக்கி பேசணுங்கிறது வந்து ஊடகங்கள்லையும் வலதுசாரிகளுக்கும் ஒரு நோக்கமாக இருக்குது. அஃப்கோர்ஸ் ஜாமியா முன்னால் நிற்கிது. ஆனால் நீங்கள் இப்போ குஜராத்தில் ஒரு பல்கலைக்கழகத்தில் நடந்த தேர்தலில் பிஜேபியுடைய மாணவர் சங்கம் வந்து படுதோல்வி அடைஞ்சிருக்கு. வாரணாசியில் நடந்த தேர்தலில் மாணவர் சங்கம் வந்து படுதோல்வி அடைஞ்சிருக்கு. ஏன்? நீங்கள் வந்து இங்கே படித்த வர்க்கம் இருக்குல்ல, அது வந்து இன்றைக்கி பாஜக நடந்து கொண்டு இருக்கிற விதத்தை விரும்பவில்லை. இந்தியாவுடைய கட்டமைப்பை அப்படியே செதைச்சு அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. மாணவர்கள் அதுக்கு எதிராக நிற்கிறாங்க. இப்போ துப்பாக்கி எடுத்து ஒரு சூடு, துப்பாக்கி சூடு நேற்று வந்து மகாத்மா காந்தி கொல்லப்பட்ட நாளில் நடந்திருக்கு. அந்த ராமபக்தன் ஒரு பையன், அவன் வந்து 17 வயசு தான் ஆச்சான், சிறுவனா. ஆனால் இது எதனால் நடந்துச்சுன்னு யோசிச்சு பாருங்கள். டெல்லியில் தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து இவங்களையெல்லாம் சுடுவோம், சாகித்பாகில் இருக்கிறவங்களை பற்றி வன்முறையை தூண்டுற விதத்தில் பேசுறது, போராட்ட காலத்தில் இருக்கிற மாணவர்களை சுடுவோம்னு சொல்லி கோஷம் போடுறாங்க. நம்ம தேர்தல் ஆணையம் வந்து அவங்களுக்கு ஸ்டார் வேல்யூவை குறைக்கிறேன், ஆனால் பிரச்சாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு பிறகு 2-3 நாள் மட்டும் பிரச்சாரத்துலேருந்து பின் தள்ளி வைப்போன்னு சொல்லுது. அமித்ஷாவே அதை தான் பேசுகிறாரு. இது முழுக்க முழுக்க பாஜக வந்து இந்த நாட்டின் ஆட்சியையும் கையில் வைத்து கொண்டு, ஆனால் ஒரு பயங்கரவாத இயக்கமாகவும் தன்னை மாற்றிக்கொண்டிருக்கு. ஒரு ஆட்சியில் இருக்கிற ஒரு அமைப்பு வந்து ஒரு வன்முறையை தூண்டுகிற ஒரு அமைப்பாக இருக்கிற பொழுது ஆட்சியையும் பாதுகாத்து நாட்டையும் பாதுகாக்கிற வேலை வந்து நம்ம கையில் வந்துடுது. படிக்கிற வேலையோடு சேர்த்து இதையும் பார்க்குற நிலம் வேலை வந்து மாணவர்களை தள்ளிட்டோமேங்கிறது தான் ஜாமியா உள்ளிட்டு பல்வேறு மாணவர் போராட்டங்கள் நமக்கு காட்டக்கூடிய பாடம். எல்லாருமே பாஜக எதிராக ஒரு அணி திரண்டு போராடிட்டு இருக்க இந்த சூழலில் ஏன் வந்து ஜாமியாவும் இந்த மாதிரி ஒரு இஸ்லாமிய பல்கலைக்கழகங்களை மட்டும் முன்னோட்டமாக காட்டப்படுது? இல்லை, அதாவது முஸ்லீம்கள் கண்டிப்பாக முஸ்லீம்களை உள்ளிருக்கும் எதிரியாக கட்டமைக்கிற வேலை பாஜக கிட்ட இருக்கு. அதுக்கு எதிராக முஸ்லீம்கள் நிற்பார்கள். அவங்க எப்படி நிற்காம போவாங்க? இந்த நாட்டு விடுதலைக்காக அதே சமயத்தில் மற்ற எல்லா இடங்கள்லையும் போராட்டங்கள் நடக்குது. ஆனால் இடதுசாரிகள் முதற்கொண்டு அந்த போராட்டங்களை முன்னிலைப்படுத்துறது இல்லை எழுதுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஊடகங்களை குறை சொல்லும் போது நான் அந்த பதிவு முன்வைக்கிறேன். இடதுசாரிகள் முதற்கொண்டு பதிவிடும் போது இஸ்லாமிய பல்கலைக்கழகங்களை தான் பதிவிடுறாங்க. அதாவது ஒரு பதிவோ இரண்டு பதிவோ இங்கெல்லாம் போராட்டங்கள் நடக்குது அப்படிங்கிறதோட நிப்பாட்டிக்கிறேன். இல்லை, நான் அதான் தெளிவாக சொல்கிறேன். போராட்டங்கள் மக்களுடைய போராட்டங்கள். மக்கள் வந்து இந்தியர்களாக களத்துக்கு வரும்போது அவர்களுடைய மத அடையாளத்தை பேசுவதில் நியாயம் இல்லை. ஆனால் மதத்தை சேர்ந்தும் தான் இன்றைக்கி வந்து சுரண்டல் அந்த இந்த தாக்குதல் நடக்குது. மதம் என்பதை இந்த குடியுரிமைக்குள்ளே கொண்டு வர முயற்சி நடக்குது. அதில் குறிப்பாக முஸ்லீம்களுடைய பெயரை விடுபட்டு விட்டு முஸ்லீம்கள் நாத்திகர்கள்ங்கிறத குறிப்பிடாமல், அது இலங்கை தமிழர்களை குறிப்பிடாமல் இப்படி ஒரு பிரச்சனை நடக்கும் பொழுது கண்டிப்பாக அதை பேச தான் வேணும். பாஜக ஒரு முஸ்லீம் வெறுப்பு என்பதை இந்த நாட்டில் விதைக்க விரும்புகிறது, விதைத்து அறுவடை செய்திருக்கிறது, தேர்தலில் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அதனால் அதை பேசுகிற தப்பு இல்லை. இன்றைக்கி நீங்கள் கேரளா ஒரு மாநிலமாகவே எழுந்து நிற்குது. அதே மாதிரி ஜாமியா மாணவர்கள் என்பவர்கள் தனியாக நிற்கலை, அவங்களோட மற்ற கல்லூரி மாணவர்கள் இணைஞ்சு நிற்கிறாங்க. பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் போராட்ட களத்தில் இருக்குது, பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் போராட்டம் நடந்திருக்கு. இது அனைத்தும் இணைத்து பேசப்பட வேண்டியது. ஆனால் இதை நீங்கள் என்னவா பார்த்துக்கூடாதுன்னா, அது என்னங்க முஸ்லீம்கள் போராட்டத்தை மட்டும் சொல்கிறீங்க அப்படின்னு பார்க்கக்கூடாது. முஸ்லீம்கள் போராட்ட களத்துக்கு வந்திருப்பது இயற்கையானது. ஏங்க, ஒருத்தனை தனியாக டார்கெட் பண்ணி அடிப்பீங்க, அவன் திருப்பி வந்து அடிக்காதன்னு சொல்ல மாட்டானா? அகிம்சை வழியில் போராடுறதுக்கு அவனுக்கு உரிமை இல்லையா? அப்போ அவன் போராடுறான்னு சொல்லித்தான் ஆகணும். அதை மட்டும் தனித்து சொல்லுவது என்பதுக்குள்ளே ஒரு நோக்கம் இருக்குது. அதை ஊடகங்களும் செய்கிறாங்க, ஆட்சியில் இருக்கிறவர்களும் செய்கிறாங்க. அந்த நோக்கத்தோடு சேர்ந்து நம்முடைய பேச்சு இல்லை. நான் சொல்கிறேன், போராட்ட காலத்தில் அல்லாஹ்வுங்கிற முழக்கம் வருது. இன்றைக்கி மட்டுமா வருது? இந்திய விடுதலைக்கு போராடும் போதும் வந்து நின்னாங்க. தனியாலாம் இல்லைங்க, இந்த மண் எல்லாருக்கும் சொந்தமானது, எல்லா முழக்கங்களுக்கும் சொந்தமானது. நீங்கள் ரகுபதி ராகவ ராஜாராம்னு சொல்லி தான் காந்தி வந்து நின்னார். நாம் ஒன்றே காந்தி வந்து இந்துக்களின் தலைவர்னு மட்டும் பார்க்கல, காந்தி அனைவருக்குமான தலைவர். நீங்கள் 3 கொடிகள் வந்து கப்பல் படை எழுச்சியின் போது ஏற்றப்பட்டது, கம்யூனிஸ்டுகளின் கொடி ஏற்றப்பட்டது, முஸ்லீம் லீக் கொடி ஏற்றப்பட்டது, காங்கிரஸ் கொடி ஏற்றப்பட்டது. இவங்கெல்லாம் போராட்ட காலத்தில் ஆதரவாக நின்னாங்க. அதே நேரத்தில் இந்து என்று பேசுகிறவர்கள் பிரிட்டிஷ்காரர்களுடைய காலனியை நக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் அதை வந்து நம்ம எப்படி பார்க்குறது? அவர்கள் இந்துக்களின் பிரதிநிதியா? அவர்கள் காட்டி கொடுக்குறவர்களுடைய பிரதிநிதி, அவர்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குற பிரதிநிதி தான் அது. எட்டப்பர்களுடைய வம்சம்தான் அது. அந்த வம்சத்தை வந்து மதம் பார்த்து நம்ம பார்க்கல, அது என்னவோ அதுதான். அதே போல தான் இந்த பக்கமும். அதனால் இந்த பார்வையில் வந்து அரசாங்கமும் ஆட்சியில் இருக்கிறவர்களும் ஒரு திசையில் போக நினைக்கிறாங்க. அதை நம்ம எதிர்க்கிறோம்.
ஆனால் அதே சமயம் போராட்ட களம் வந்து பன்மைத்துவமானது, அனைத்து அடையாளங்களை கொண்டது. இந்த அடையாளங்களை மறைக்க நாங்கள் விரும்பலை, எல்லா அடையாளங்களும் வெளிப்படணும்னு சொல்கிறேன். அமித்ஷா வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் குடியுரிமை சட்டத்தில் இந்தியர்களுக்கான குடியுரிமை பறிக்கப்படும் அப்படிங்கிற ஏதாவது ஒரு வார்த்தை இருக்கா அப்படின்னு மம்தா பானர்ஜி நான் என்ன கேட்குறேன், குடியுரிமை சட்டத்தை கொண்டு வந்தது யார்? இந்த சட்டம் எதற்கானது? இந்தியர்களுக்கானதா? இந்தியர்கள் அல்லாதவர் வெளியேற்றுவதற்கானது. இந்தியர்கள் அல்லாதவர்களுக்கானது தானே இந்த சட்டம். இப்படி ஒரு சட்டம் வர்றதுக்கு முன்னால் யாருமே போராட்டல இல்லை, ஏற்கனவே குடியுரிமை எல்லாருக்கும் இருந்தது இல்லை. நீ கொண்டு வந்ததற்கே இந்த நாட்டுக்கு வெளியில் இருக்கிறவனுக்கானது தானே, அதனால தான் எதிர்க்கிறோம். ஃபஸ்ட்டு விஷயம் அதுதான். ரெண்டாவது, நீங்கள் பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வரக்கூடியவங்களை பற்றி நீங்கள் ரொம்ப கவலைப்படுறீங்க, இலங்கையிலேருந்து நீங்கள் வரவங்களை பற்றி நீங்கள் கவலைப்பட மாட்டேங்கிறீங்க. ஸோ நீங்கள் இந்துக்களுக்கு ஆதரவானவர்கள் அல்ல. உங்கள் அரசியல் முழுக்கவே எப்போவுமே பாகிஸ்தானையும் பங்களாதேஷையும் நம்பி தான் இருக்குது. ஆனால் அதை பேசுகிறதுக்கு வேறு வழி தரல. நீங்கள் புல்வாமா தாக்குதலை வச்சு பேசுனீங்க, இப்போ வந்து நீங்கள் இதை வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இந்தியாவை வச்சுட்டு இந்தியாவில் அரசியல் நடத்த முடியாது, பாகிஸ்தானை வச்சுட்டு அரசியல் பண்ணணும். ஸோ உங்கள் நோக்கம் தான் இதில் அம்பலமாயிருக்கு. ரெண்டாவது, சிஏஏ சட்டத்தை இந்தியர்கள் முஸ்லீம்கள் அல்லது வெளிநாட்டு முஸ்லீம்களுக்கு இருக்கிறதுக்காக எதிர்க்கலை. 2014 முன்னாலேயே இந்த நாட்டுக்கு வந்தவங்களை அகதின்னு வகைப்படுத்த போகிறீங்களா, இந்து முஸ்லீம்னு வகைப்படுத்த போகிறீங்களா? இதுதான் கேள்வி. அகதிங்கிறதுக்கான விளக்கம் உங்கள் சட்டத்தில் இல்லை. அப்போ என்ன பண்ணுவீங்க? இப்போ இந்த சட்டம் அமலுக்கு வருது, நீங்கள் மதம் இந்து என்று நிரூபித்தால் போதும், ஒரு சட்டவிரோதமாக இந்த நாட்டுக்குள்ள குடியேறியவர் இந்தியராக மாறிவிட முடியும். அப்போ ஏற்கனவே இருக்கிற இந்தியனில் கூடுதலாக ஒரு இந்தியன் வந்து சேர்றான், அவன் எந்த நாட்டை வேணால் சேர்ந்தவனாக இருக்கலாம், அவன் பாதிக்கப்பட்டவனாக இருக்கணுங்கிற கட்டாயத்தை இந்த சட்டம் சொல்லலை. ஆனால் வெளியில் பிஜேபி பேசும்போதெல்லாம் பாதிக்கப்பட்டவர்கள் வருகிறார்கள், அவங்களுக்காக நாங்கள் செய்கிறோம், நாங்கள் பெருந்தன்மையோடு செய்கிறோம். இல்லை இல்லை, உங்களோட இழிவான நோக்கம்தான் இதில் இருக்குது. நீங்கள் அஸ்ஸாமில் வந்து என்ஆர்சி அமுலாக்கப்பட்ட போது சிஏஏ இல்லை, இந்துக்களும் பாதிக்கப்பட்டாங்க முஸ்லீம்களும் பாதிக்கப்பட்டாங்க, அவங்க இந்திய நாட்டு குடிமக்கள்னு நிரூபிக்க முடியல. சரி, நான் கேட்குறேன், இவங்களை எங்கே ஒன்றே சேர்ப்பீங்க, எந்த நாட்டுக்காரன் ஆக்குவீங்க? இப்போ இது தேவையான பிரச்சனையா? என்ஆர்சியில் தன்னை நிரூபிப்பதற்காக இன்றைக்கி இந்தியன்னு நிரூபிக்கப்பட்டிருக்கிறவங்களும் தெருவில் வந்து நின்னாங்க, வரிசையில் வந்து நின்னாங்க, சர்டிஃபிகேட் வாங்கினாங்க. ஏழை மக்களால் தாங்க சர்டிஃபிகேட் வாங்க முடில. ஊழல் மயமான இந்த கட்டமைப்பு, கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன்னு நீ சொன்ன, அதுலேருந்து கருப்பு பணம் தான் உருவாச்சு. அதே மாதிரி நீ குடியுரிமையை நிரூபிக்கிறேன்னு சொல்லுவ, ஆனால் குடியுரிமையை நிரூபிக்கிறதுக்கு நான் தான் போய் நிற்பேனே தவிர, இந்த நிர்வாகம் இது சாதாரண ஏழை எளிய மக்களை பின்னுக்கு தள்ளிட்டு. நீங்கள் இப்போ அக்ஷய்குமார் கனடியன் அவர் வரவே இருக்கிறார் சிஏஏவை, ஆனால் களத்தில் போராடுற பல இந்தியர்கள் இந்த சிஏஏக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்கோம். ஸோ குடியுரிமையை சார்ந்து இந்தியர்களாக இருக்கிறவர்கள் தான் போராடுறாங்கன்னா இந்த சட்டம் எவ்வளோ ஆபத்தானது என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம், அமித்ஷாவுக்கும் தெரியும். ஏன்னா இது நாடாளுமன்றத்தில் விவாதமாகி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசி தான் வந்தது. அதனால் இந்த சட்டத்தை பற்றி நமக்கு தெரியாத ஒன்று அமித்ஷா சொல்ல போகிறதில்ல. சொல்லப்போனால் அவரு தான், அவரே நாடாளுமன்றத்தில் என்ன பேசினாரோ அதை மறந்துக்கிட்டு வெளியில் வந்து பொய்யை சொல்லிக்கிட்டு இருக்காரு. மோடி சொல்கிறாரு, மோடி பொய் சொல்கிறாரு. 9 நாடாளுமன்றத்தில் பேசப்பட்ட ஒரு விஷயத்தை ஏன் பொதுமக்கள் மத்தியில் மறைக்கிறீங்க? போராடக்கூடிய எல்லாருமே ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் இருக்கிறவங்க தானே, அத்தனை வீடியோ வெளியில் வருதே. ஸோ நீங்கள் பேசுனதை நீங்கள் மறுக்கிறீங்க, மற்றபடி வந்து போராட்ட களத்தில் இருக்கிறவங்களுக்கு எதுவும் தெரியாமல் இல்லை. நாங்கள் வெளிப்படையாக கேள்விகளை முன்வைக்கிறோம், இப்போவும் சொல்கிறோம். அமித்ஷா வந்து நின்று விவாதிக்க தயார் என்று சொன்னால் கேள்வி கேட்பதற்கு நாங்கள் தயார், ஆதாரபூர்வமாக கேட்பதற்கு நாங்கள் தயார். ஹைட்ரோ கார்பன் பிளான்ட் வைக்கிறதுக்கு தமிழக அரசோட அனுமதி தேவையில்லை அப்படிங்கிறது எப்படி பார்க்கணும்? இது வரைக்கும் தமிழக அரசிலிருந்து எந்த விதமான சிறு எதிர்ப்பு கூட வரல. இல்லை, அவங்க கடிதம் எழுதியிருக்காங்க, கடிதம் எழுதிக்கிட்டு உட்காந்துருக்க வேண்டியதுதான். நீங்கள் ஹைட்ரோ கார்பனை பொறுத்த வரைக்கும் கடிதம் அப்படிங்கிறது எப்போதுமே தமிழக அரசியலில் கண்துடைப்பாக தானே பார்க்க. அதான் சொல்கிறேன், கடிதம் எழுதியிருக்காங்க, அவங்க உட்காந்துருக்க வேண்டியதான். பிரச்சனை என்னென்னா, நாம் வந்து இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை ஏன் எதிர்க்கிறோம்? ஏற்கனவே ஓஎன்ஜிசி அங்கே பிளான்ட் வச்சுருக்காங்க, அங்கே எண்ணெய் எடுக்கிறாங்க, ஆனால் நம்ம ஹைட்ரோ கார்பனை எதிர்க்கிறோம். அது முதல்ல புரிஞ்சுக்கணும். அதில் இருக்கிற கிளாரிட்டி நமக்கு தேவை. முதல்ல வந்து இந்த ஷேல் கேஸ் எடுப்பது, மீத்தேன் எடுப்பது அல்லது குரூட் ஆயில் எடுப்பதுங்கிறதுல வந்து வித்தியாசம் இருந்தது. ஹைட்ரோ கார்பனுங்கிற பேர் பொது பெயர். இந்த பேரில் அனுமதி வாங்கிட்டா என்ன வேணால் எடுக்கலாம், என்ன டெக்னாலஜியை வேணால் பயன்படுத்தலாம். ஃப்ராக்கிங் டெக்னாலஜியை பயன்படுத்தினோம்னா அங்கே இருக்கக்கூடிய நிலத்தடி நீரை உறிஞ்சக்கூடிய தேவை இருக்குது. அப்படி உறிஞ்சிட்டா விவசாயம் 1000,000,000 ஏக்கரில் பாதிக்கப்படும். விவசாயம் பாதிக்கப்படும் என்பது மட்டுமல்ல, நீ ஹைட்ரோ கார்பன் ஒரு பொது பெயர் வச்சு ஷேல் கேஸ் எடுக்கிறதையும் மீத்தேன் எடுப்பதையும் எல்லாத்துக்கும் சேர்த்து அனுமதியை வித்துட்ட. அதனால தான் எதிர்க்கிறோம். இப்போ நீங்கள் உள்ளூர் மக்கள் எதிர்த்து மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் அனுமதி வாங்கி எல்லாம் பண்ணணும்னா, இன்றைக்கி நீங்கள் ஸ்டெர்லைட் விஷயத்தில் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு இருந்த சில பவர்ஸ் இன்றைக்கி அதை நிறுத்தி வச்சுருக்குல்ல.
அதுபோல் இந்த மாநில அரசாங்கத்தை நிர்பந்திக்க முடியும். மத்திய அரசாங்கத்தை தான் நிர்பந்திக்கணும்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக எத்தனை போராட்டங்கள், ஒரு மாநிலமே போராடுது, ஆனால் ஏதாவது ஒரு சிறு கல்லை நகர்த்த முடியுதா? ஸோ அதனால தான் இவங்க வந்து மாநில அரசுக்கும் உள்ளாட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய பவரை இல்லாமல் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. அதை நாம் விரைவாக உணர்ந்து எதிர்க்க வேண்டும். எதிர்க்கணும்னா சும்மா எதிர்க்க சொல்ல, நீங்கள் உங்களுடைய டெல்டா பிரதேசத்தை நீங்கள் இழந்துட்டீங்கன்னு சொன்னால் உணவுக்கும் வெளியில் கையேந்தி நிற்க வேண்டிய நிலைமை வந்துச்சுன்னா நம்ம வந்து எப்படி நம்முடைய நம்மை பாதுகாத்துக்க முடியும்? அதனால் இதை எதிர்க்கிறதுங்கிறது வந்து மிக முக்கியமான போராட்டம். தமிழ்நாடு அரசால் அதை செய்ய முடியாது, ஆனால் மக்கள் இயக்கங்கள் இணைந்து நின்று அதை தடுப்போம். இல்லை, கூட்டணியோடு சேர்ந்து இதை எதிர்க்கணும் அப்படின்னு எதிர்கட்சியிலேருந்து அழைப்பு வந்து இது வரைக்கும் எந்த விதமான, அதை பற்றி கவலை இல்லை. நீங்கள் வந்து எல்லா நேரத்துலையும் இதை சொல்லிகிட்டே இருக்கணும் இல்லை, ஒன்றா தான் நிற்கிறோம். அதில் என்ன இருக்குது, இல்லை எதிர்கட்சிகள் வந்து என்னன்னா எதிர்க்கட்சி தலைவரோடு இணைந்து கனிமொழி சொல்லியிருக்காங்க, எதிர்கட்சிகள் இணைந்தோடு ஆளுங்கட்சி வந்து ஒன்றா இணைஞ்சால் அதை நம்மளால் எதிர்க்க முடியும் அப்படின்றாங்க. பட் ஆனால் இந்த பச்சை கொடிக்கு இது வரைக்கும் ஆளுங்கட்சி இல்லை இல்லை, அதாவது ஆளுங்கட்சி தரப்பை வந்து நீங்கள் ஏடிஎம்கே அரசாங்கத்தை எப்படி நீங்கள் பார்க்குறீங்கன்னு தெரியல, மக்கள் பார்க்குறாங்க. இது முழுக்க முழுக்க சமரசம் செய்து கொண்ட அரசு, இந்த நாட்டின் இந்த மாநிலத்தின் நலனை இது பாதுகாக்காது, இது இது வந்து கைவிட்டுக்கிட்டு இருக்குது. மக்கள் மத்தியில் அவங்க அம்பலம் ஆகிட்டு இருக்காங்க. தேர்தல்னு ஒன்று நடக்கும்போது நல்லாவே தெரிய வரும், உள்ளாட்சி தேர்தல்களைப் போல அல்ல. உண்மையிலேயே இங்கே வந்து ஒரு சரியான முறையில் தேர்தல் நடந்ததுன்னா பாஜகவும் அதிமுகவும் வைத்திருக்கக்கூடிய கள்ள கூட்டு அம்பலமாகும். இது வந்து மக்களை முழுக்க முழுக்க எதெல்லாம் மக்கள் எதிர்த்து போராடினாங்களோ அத்தனையையும் நம்ம மேலேயே திணிக்கிற விஷயம். நாம் வந்து ஜல்லிக்கட்டு போராட்டம் ஒன்றில் தான் நம்மளால் ஜெயிச்சு நிற்க முடிஞ்சிருக்கு. மற்ற எல்லா விஷயத்திலையும் நம்மளை வந்து மிகப்பெரிய வன்முறையை தள்ளி நொறுக்கி காலி பண்ண முயற்சி பண்ணாங்க. இது பிஜேபியுடைய ப்ராக்சி அரசாங்கம் தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. எனவே இது அதிமுகவை, அதிமுக என்பது ஒரு துரோக கூட்டம் என்பதை தாண்டி இதில் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. நாம் தான் மக்களை திரட்டி மக்களை உணர்வூட்டி இந்த இது மாதிரியான பிரச்சனைகளை தடுத்து நிறுத்தணும். தேவைப்பட்டால் அவங்க களத்தில் மெஷின் கொண்டு வரும்போது அந்த மெஷினை அடித்து நொறுக்கிற மாதிரி தான் போய் நிற்கும். ஏன்னா நீங்கள் வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை நீங்களாக கொண்டு வரீங்க. இந்த நாட்டு மக்கள் தன்னுடைய வாழ்வாதாரத்தை இழந்துட்டு எப்படிங்க வாழ முடியும்? நீ சாகு இல்லைன்னா நான் வந்து நான் இதை கொண்டு வருவேன், நீ செத்துப்போ, இல்லைனா நீ வந்து இப்போ எப்படியாவது எங்கேயாவது ஓடி போய் பொழைச்சிக்கன்னு சொன்னால் நான் ஏன் ஓடணும்? இது என் மண், இது என்னுடைய வளங்கள், இதை நான் பாதுகாப்பேன். இது பாதுகாத்து இதையும் சேர்த்து பாதுகாக்கிற வேலை இவ்வளோ காலம் உனக்கு கொடுத்துருந்தேன், அரசாங்கமாக நீ செய்ய மாட்டேங்கிற, நானே செய்ய வேண்டியிருக்குன்னு தான் வந்து நினைக்கும். அதுக்கு பிரதிபலனா உள்ளாட்சி தேர்தலில் எந்த விதமான ஒரு இதுவும் தெரிவிக்கும்? இல்லை இல்லை, உள்ளாட்சி தேர்தலன்னா புரியல எனக்கு. இங்கே உள்ளாட்சி தேர்தலில் ஏறக்குறைய 50% வாக்குகளை அவங்க பெற்று வாக்குகள், அதாவது ஒன்று புரிஞ்சுங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாமே தெரியும் உள்ளாட்சி எப்படி அணுகணும், இடைத்தேர்தல்கள் எப்படி அணுகணும், எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். தமிழ்நாட்டு மக்கள் எல்லாவற்றையும் கவனித்துட்ருக்காங்க. ரெண்டாவது, எதிர்கட்சிகளுக்கு ஒரு ரோல் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு காம்ப்ரமைஸ் செய்யப்பட்ட ஒரு சமம் இல்லாத ஒரு களத்தில் போராட வேண்டிய நேரத்தில் இந்த சிக்கல்கள் வரும். ஆனால் அது உடனே நம்ம தேர்தல்களில் பொதுவாக ரெஃபரண்டமாக நினச்சிக்கூடாது. தேர்தலில் இப்போ தேர்தலில் தோத்துட்டோம், பிஜேபி ஜெயிச்சிருச்சு, அதுக்காக சிஐஏ கொண்டு வரதையோ காஷ்மீருக்கு 370 பறிக்கப்பட்டதையோ நம்ம விட்டுற முடியுமா? இந்த கருத்தை மக்கள் ஏற்றுக்கொண்டதாக தானே, அதுதான் சொல்ல, ரெஃபரண்டம் அல்ல. ஒவ்வொரு தேர்தல்கள்லையும் நீங்கள் உணர்ச்சியை தூண்டுறாங்க. இப்போ அப்படின்னா வந்து பொருளாதாரம் வீழ்ந்ததுக்கு மக்கள் அனுமதி சொல்லிட்டாங்க அப்படி எடுத்துக்கலாமா? லட்சக்கணக்கில் விவசாயிகள் செத்துருக்காங்க, அதுக்கு பிறகு தேர்தல்களில் காங்கிரஸ் பிஜேபி மாறி மாறி ஜெயிச்சிருக்கு, அதனால் வந்து விவசாயிகள் செத்ததுக்காக ஓட்டு போட்டுட்டாங்க அப்படி எடுத்துக்கலாமா? விவசாயிகள் சாகணும்னு போய் போய் ஒவ்வொருத்தரும் ஓட்டு போட்டோமா? நமக்கு அந்த பிரச்சனையே கண்ணுக்கு வரலைங்க. நம்ம பிரச்சனையை கண்ணிலிருந்து மறைச்சு புல்வாமா தாக்குதல் நடந்தப்போ மோடி எங்கே இருந்தார்? மேன் விசஸ் வைல்டு ஷூட்டிங்கில் இருந்தார். அது அப்போ தெரிஞ்சிருந்தால் இந்த மக்களுக்கு மோடியோட உண்மை முகம் தெரிஞ்சிருக்கும். அப்போ அந்த செய்தியே வெளியில் விடலை. அதுக்கு பிறகு அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும் போது தான் தெரியுது புல்வாமா தாக்குதல் நடந்தப்போ இவர் ஷூட்டிங்கில் இருந்தாருன்னு. இதுன்னு மக்களுக்கு தெரிஞ்சிருந்தால் ஓட்டு போட்டிருப்பாங்களா? ஏப்பா இவ்வளவு ஜாலியாக உட்காந்துட்டு இருந்தியா, நீ இல்லை கேட்டிருப்பாங்க, நீ அந்த ஷூட்டிங்காவது பாதியில் நிறுத்தியிருக்கணும், இல்லை நிறுத்தலையே. அப்போ நீ முழுக்க முழுக்க ஒரு பப்ளிக் ரிலேஷன் வேலையை செஞ்சு தேர்தலில் ஜெயிச்சிருவ, இதுக்கு பேர் வந்து நீ பெரிய தேசபக்தன்னு சொல்லி மக்கள் அங்கீகரிச்சிட்டாங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நீங்கள் நாட்டை விலை பேசி விற்றுட்டு ஆனால் அது மக்களுக்கு தெரியாமல் மறைக்கிறதெல்லாம் வந்து ஒரு உண்மையில அது திறமை கிடையாது. அது பேர் திறமை கிடையாது, அது வந்து ஏமாத்து வேலை. நீங்கள் ஜெயப்படி திருடனுடைய வந்து ஜெயப்படி திருடன் தப்பிக்கிறதுனால அவன் திருடன் இல்லாமல் போயிட மாட்டான், ஒரு நாள் மாட்டுவான், பல நாள் திருட ஒரு நாள் அகப்படுவான், மக்கள்கிட்ட அகப்பட்டு தான் தீரணும், அது நடக்க தான் போகுது. துக்ளக்குலாவில் பெரியாரை பற்றி தரக்குறைவாக ரஜினி பேசுகிறாரு, அதுக்கப்புறம் பெரியார் சிலை உடைக்கப்படுது. பாமக இளைஞரணி செயலாளர் வந்து அன்புமணி ராமதாஸ் வந்து இதுக்கு ரஜினிக்கு ஆதரவு தெரிவிக்கிறார், இதை எப்படி பார்க்குறது?
இல்லை பொதுவாக வந்து ரஜினி பேசுறதுங்கிறது எப்போவுமே அவர் வந்து புதிய இந்தியா பிறந்துருச்சுன்னு சொன்னார்ல, அப்போ அவர் என்ன சொல்ல வந்தார், கருப்பு பணத்தை ஒழிச்சதா சொன்னார். அவர் சிவாஜி படம்லாம் நடிச்சிருக்காரு, கருப்பு பணத்தை வச்சிருக்கிறவங்க மேலே பயங்கரமாக. கருப்பு பணம்னா என்ன, வரி கட்டி ஏச்ச பணம் தானே. இப்போ நீங்கள் உங்களுக்கு தள்ளுபடி செஞ்சுருக்கிற கட்டாத வரி எந்த பணத்தில் வரும், நீங்கள் வட்டிக்கு விட்டீங்க சம்பாதிச்சிங்கன்னு சொல்கிறீங்கல்ல, இன்றைக்கி தள்ளுபடி தானே செஞ்சுருக்காங்க, அப்போ அந்த பணம் என்ன பணத்தில் வரும். அதனால் அவர் வந்து உண்மையில் இப்படி பேசுகிறதுக்கும் அவர் பலன் அனுபவிப்பார் எப்போவுமே. இப்போ இந்த நேரத்தில் ஒரு சர்ச்சை வேணும் ரஜினி அப்படின்னா அவர் ரஜினி தூண்டி விட்டுருவாருன்னு தான் நமக்கு தோணுது. ஏன்னா அவர் பேசின எல்லா நேரத்துலேயும் பொதுமக்கள் போராட்டங்களும் பொதுமக்கள் விவாதங்களும் முக்கியமான அவசியமான பிரச்சனைகள் இருந்திருக்கு, ஆனால் அதை திசை திருப்பி விட்டுருக்காரு. அப்போ இவர் இன்றைக்கி பேசியிருக்கிறதுங்கிறது இப்போ 70 வருஷம் முன்னால், 40 வருஷம் முன்னால் நடந்ததெல்லாம் அவருக்கு தெரியுமா? 1970 அவர் வர்றதுக்கு முன்னால், தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாலே ஒரு விஷயம் தெரியுமா அவருக்கு? அப்படின்னா முதல்ல அவர் கேட்க வேண்டியிருக்கு, உங்களுக்கு இது ஸ்கிரிப்ட் யார் எழுதி கொடுத்தா? நீங்கள் வந்து எப்படி சினிமாவில் நடிக்கிறீங்களோ அதே மாதிரி நடக்கக்கூடிய அரசியல் சம்பவங்கள்லையும் ஒரு ஸ்கிரிப்ட் வச்சு நடிக்கிறீங்க, அதுதான். ஸோ இன்றைக்கி ரஜினிக்கான கண்டனம் என்பது, இப்படிப்பட்ட வேலையை செய்யாதீங்க. இந்த நாட்டு மக்கள் உங்களை நடிகனாக பார்க்குறாங்க, நீங்கள் அரசியல் தலைவனாக போகிறேன்னு சொல்கிறீங்க. அப்படி அரசியலுக்கு வரீங்கன்னா இன்னொருத்தர் ஸ்கிரிப்டுக்கெல்லாம் ஆடாதீங்க. உங்களோட கருத்து என்னவோ அதை வெளிப்படையாக பேசுங்க, அதை கண்டெஸ்ட் பண்ணுவோம், அது வேறு. நீங்கள் அதுக்கு முதல்ல அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும். நீங்கள் நியாயமாக போராட்ட காலத்துக்கு வந்துட்டு இதை பேசணும். அதை விட்டுட்டு வந்து நான் வரப்போகிறேன் ஊடகங்கள் இருக்கிறத வச்சுக்கிட்டு அவர் பேசுகிறதுங்கிறது வந்து ஒரு அற்ப அரசியலுக்கு துணை போகிற வேலை. அவர் பல தடவை செஞ்சுருக்காரு, இந்த வேலையை செய்யாதீங்கன்னு சொல்கிறோம். ஆனால் அதே சமயம் இதை போய் அன்புமணி ராமதாஸ் ஒரு விதமாகவும் ராமதாஸ் ஒரு விதமாகவும் டீல் பண்ணுறது இருக்கு இல்லையா? இவங்க இந்த கூட்டணி தர்மத்திலேயே ரெண்டு தர்மங்கள், இந்த பக்கம் வந்து பெரியாருக்கு மரியாதை செய்கிற ஒரு தர்மம் இவர் பெரியவர் கடைபிடிச்சிப்பார், சின்னவர் வந்து அதே மோடிக்கு குடை பிடிக்கிற வேலையை செய்வார். ஸோ இது வந்து ஒரு அற்பத்தனம். நீங்கள் வந்து திரும்பவும் நீங்கள் வந்து இந்த மாநிலத்தின் உண்மையான உணர்வுகளை, இந்த மாநிலத்தின் அவசிய தேவைகளை விவாத பொருளாக்குறதுலேருந்து தவிர்க்கிறீங்க. இப்போ பெரியார் அன்னைக்கு என்ன செஞ்சார் அப்படிங்கிறது மக்கள் எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு பிறகு பல காலம் இந்த கட்சிகள், இந்த அரசியல் இயக்கங்கள் இங்கே இப்போ செயல்பட்டுருக்காங்க. நீங்கள் ராமரீலையும் ராவண லீலையும் நடந்த மண் இது. அதை தாண்டி திராவிட இயக்கங்கள் இந்த நாட்டின் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய நலன்களை பிரதிநிதித்துவப்படுத்தி இங்கே நிற்கிறாங்க. ஸோ திராவிட இயக்கங்கள் நீங்கள் வீழ்த்தணும்னா நீங்கள் திராவிட இயக்கத்துக்கு எதிரான நேர்மறையான ஒரு அரசியலை செய்யலாம். நீங்கள் அரசியலே செய்ய வேணாம்னு சொல்ல, நீங்கள் விமர்சிக்கலாம், ஆனால் நீங்கள் வந்து குதர்க்கமாக பேசுகிறீங்க, இல்லாத இட்டுக்கட்டி பேசுகிறீங்க. ஸோ இப்போ இதை வந்து அன்புமணி ராமதாஸ் வந்து பேசுவதுங்கிறது, அன்புமணி ராமதாஸுக்கு வந்து இப்போ ஒரு 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 என்ன சொல்ல ஒரு குறுகுறுப்பு இருக்குது. சரி, இந்த மாற்றம் முன்னேற்றம்னோ கோடிக்கணக்கில் பணம் செலவு பண்ணி பார்த்தோம், ஆனாலும் மக்கள் நம்முடைய ஜாதி பிரிவினை அரசியலை புரிந்து கொண்டு நம்மளை நிராகரிச்சிட்டாங்க. ஒருவேளை ரஜினி மாதிரியான ஒரு பிம்பத்தை வச்சுக்கிட்டு நம்ம அரசியல் பண்ணலாமான ஒரு குறுகுறுப்பு இருக்கலாம், ஆனால் அதே ரஜினியை நீங்கள் எதிர்த்தீங்க. இன்றைக்கி ரஜினி கூட நிற்கலாமான்னு யோசிக்கிறீங்க. உங்களோட அந்த தாவரது இருக்குல்ல, நீங்கள் இப்படி அதாவது அணி மாறலாம், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனால் அணி மாறுவதற்கென்று ஒரு நோக்கம் இருக்கணும். இந்த தேவைக்காக நான் மாறுகிறேன், தமிழக மக்களுடைய இந்த நலனை பாதுகாக்கிறதுக்காக நான் மாறுறேன்னு சொல்கிறது வேறு. இப்போ நாம் மக்கள் நல கூட்டணி கட்டமைச்சு விசிக்கு சிபிஎம் உள்ளிட்ட கட்சிகள் எல்லோரையும் எடுத்து போராடியிருக்கோம், ஆனால் பிஜேபியுடைய வளர்ச்சியை புரிந்து கொண்டு இந்த நேரத்தில் இது சரியில்லைன்னு சொல்லி ஃபாசிச எதிர்ப்பாக, ஃபாசிச அரசியலுக்கு எதிர்ப்பான ஒரு களத்தை கட்டமைக்கிறது, இது எல்லாமே வெளிப்படையாக நடக்குது. ஆனால் பாமகவுடைய எந்த ஸ்ட்ராட்டஜியாவது தன்னுடைய வலிமை தன்னுடைய பலம் என்பதை தாண்டி இருக்கா? நீங்கள் அப்போ உங்களுடைய நோக்கம் முழுக்க முழுக்க உங்கள் குடும்பத்தை பாதுகாக்கணும், உங்கள் சொத்தை பாதுகாக்கணும், உங்கள் மகனுக்கு பதவி கிடைக்கணும், இப்படியாகவே இருந்தால், இப்போ மகனுக்குன்னு சொல்ல முடியாது, இவரேக்க தலைவர் உங்களுக்கு பதவி கிடைக்கணுங்கிறதுக்காகவே இருந்தால், நீங்கள் எப்போ தான் வந்து உங்களுக்கு வாக்களித்து உங்களை நம்பி இருக்கிற மக்களை பாதுகாப்பீங்க? அந்த மக்களை வந்து நான் வன்னியர் அல்லது சாதி மக்களாக நான் பார்க்கல, தமிழர்கள். நீங்கள் தமிழர்களில் ஒரு பெரும்பகுதியை சாதி குடுவைக்குள்ளே அடைச்சி அவங்களுக்கு துரோகமும் செய்கிறீங்க. அதை தான் நம்ம இந்த இடத்துல சொல்ல வேண்டியிருக்கே தவிர, இது வந்து ரஜினி பிரச்சனை அல்ல, இது தமிழக பிரச்சனைகளை பின்னுக்கு தள்ளி ஒரு சர்ச்சையை உருவாக்குவதன் மூலமாக முழுக்க முழுக்க அரசியலை வந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச் மாதிரி மாற்ற பார்க்குறாங்க. தமிழ்நாட்டில் அப்படி நம்ம பார்க்கல. அது எப்போவுமே தமிழ்நாட்டில் வாக்களிப்பது என்று சொன்னால் என்ன தேவைக்கு, என்ன ஒரு தேர்தல் அறிக்கைக்கு வாக்களிக்கிறோம்னு நம்ம யோசிச்சுருக்கோம். இவங்க வந்து இது ராவணனான்னு திரும்ப முயற்சி பண்ணுறாங்க. இதை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துவோம், ஆனால் வந்து அம்பலப்படுத்துவதற்கெல்லாம் முன்னால் இந்த அரசியலை கொண்டு வரக்கூடிய ஒரு அல்பத்தனத்தை வந்து செய்யாதீங்கன்னு சொல்கிறோம். ஒரு பக்கம் நாடக காதல் அப்படிங்கிற ரீதியான திரைப்படங்களில் விஷயங்கள் நடக்குது,
இன்னொரு பக்கம் வன்னியர் அறக்கட்டளை அப்படிங்கிறது ராமதாஸ் அறக்கட்டளையாக மாற்றப்படுது. இது மூலயமா இந்த அரசியல் களத்தை நம்ம எப்படி பார்க்கறது? இல்லை இல்லை, அதுதான் மக்கள் மத்தியில் முதல்ல அவங்க மக்கள் தான் இந்த நாடகத்தை புரிஞ்சுக்கணும். சி, காதல்ங்கிறது தனி மனித உணர்வு, அது வந்து பலருக்கும் வருது. அதை வந்து சாதி வந்து முதல் ரொம்ப காலமாகவே எதிர்க்குது. சாதிக்கு எதிரான திருமணங்கள் இங்கே நடந்திருக்கு, சட்டப்படியாக நடக்குது, அல்லது நீங்கள் திருமணம் நடக்க முடியாமல் பிரிஞ்சு போகிறவங்க இருக்காங்க. இதெல்லாம் தனிநபர் பிரச்சனைகளாக இருந்திருக்கு. பல நேரங்களில் அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அரசியல் இயக்கங்கள் துணை பண்ணியிருக்கலாம். ஆனால் இது வந்து அரசியல் பிரச்சனையாக மாற்றுறதுங்கிறது இருக்கு இல்லையா. இது பின்னால் இந்த காதலிக்கிற ரெண்டு ஜோடியுடைய காதலுக்கு பின்னால் ஒருத்தனுக்கு பின்னால் ஒரு ஜாதியையும் இன்னொருத்தருக்கு பின்னால் இன்னொரு ஜாதியும் திரட்டி வச்சுக்கிட்டு இது ஜாதி மோதலாக மாற்றுவதற்குல்ல. இது வந்து குறுக்கு வழி. நீங்கள் வடக்க வந்து இதே வேலையை வந்து முஸ்லீம் இந்துன்னு பிரித்து லவ் ஜிகாத்துங்கிற பேரில் ஒரு பிரச்சாரம் பண்ணுறாங்க. அப்படி இல்லைங்க, காதலுங்கிறதுல ஒவ்வொரு காதலுக்கும் ஒவ்வொரு கதை இருக்கும். அதில் வந்து ஒரே பேட்டர்ன்லாம் இருக்காது. ஆனால் சாதியை வைத்து கொண்டு தடுக்கவும் செய்யாதீங்க, நீங்கள் சாதியை வச்சுட்டு ஒரு அரசியலையும் அதில் புகுத்தாதீங்கன்னு பேசுறது வேற. ஆனால் இந்த திசை திருப்பல்களுக்கு பின்னால் ஒரு பெரிய மக்களுக்கு எதிரான துரோகம் இருக்குங்கிறது தான் வந்து இப்போ நீங்கள் வன்னியர் அறக்கட்டளை ராமதாஸ் அறக்கட்டளையாக மாற்றப்படும் போது அதுக்கு ஒரு சட்ட காரணம் சொல்கிறாங்க. இது என்னவா வேணால் இருக்கட்டுமே, ஒரு பொதுப்பணம் தானே அது. அப்போ அது சட்டப்படி அந்த பொதுப்பணத்தை நீங்கள் பாதுகாக்கிறது, நீங்கள் அரசுகிட்ட முறையிட்டு இல்லைங்க இது நாங்கள் அறக்கட்டளையாக வச்சுருக்குறோம் நான் தான் தலைவர்னு பேசுறது வேறு. பட் ஆனால் இந்த மாற்றிக்கொள்வது அதை வெளிப்படை இல்லாமல் செய்வதுங்கிறது வேறு. இப்போ இவங்களே தான் வந்து மூலப்பத்திரம் கொடுன்னு சொல்லி கேட்டு ஒரு பிரச்சனை எழுப்புகிறாங்க. அப்போ நீங்கள் இந்தளவுக்கு நோண்டுவீங்கன்னா இப்போ உங்களையும் இந்த கேள்விகள் பாதிக்க தான் செய்யும். நீங்கள் இது ஒரு இல்லைங்க இது சட்ட சிக்கலுக்காக மாத்திரம்னு சொல்ல முடியாது. இப்போது நீங்கள் வந்து இதை வெளிப்படைத்தன்மை இல்லாத போது இந்த கேள்வியை இன்னும் சொல்லப்போனால் அது வந்து உங்கள் மக்கள்கிட்டருந்தே வர்றது இன்னும் நல்லதுன்னு நினைக்கிறேன். உங்கள் மக்களுக்கே நீங்கள் பதில் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து இன்றைக்கி நேற்று இல்லை, உங்களுடைய ஒவ்வொரு சொத்து பற்றியும் இப்போ நீங்கள் சிபிஐ விசாரணை உங்கள் மகன் மேலே இருக்குது, அன்புமணி ராமதாஸ் மேலே சிபிஐ விசாரணை இருக்குது, அவர் வந்து மாற்றத்தை படைப்பேன்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் வந்து அந்த சிபிஐ விசாரணை உட்பட எல்லாத்துலேயுமே வெளிப்படைத்தன்மையோட ஒத்துழைப்பு கொடுத்து நீங்கள் நடந்துக்கிட்டீங்களா? இப்போ உங்கள் ஆட்சி காலகட்டத்தில் மருத்துவத்துறையில் இந்த நாட்டுடைய சுகாதாரத்துறையில் நீங்கள் வந்து இதை சாதிச்சிருக்கோம்னு சொல்கிறீங்களா? அப்போ வந்து இதையும் சொல்லுங்கள். இந்த முறைகேடுகளும் உங்கள் சாதனையில் பட்டியலில் வருதா, இல்லை இது வந்து இல்லை இது தனி அப்படின்னு பார்க்க போகிறீங்களா? இந்த கேள்வியெல்லாம் அவங்க மேலே எழுப்பலாம். பட் எனக்கு இப்போ தோன்றது என்னென்னா, இவங்க எல்லாத்தையும் கூட்டணி தர்மத்துக்கு காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. அந்த எல்லையில் இருக்கிறவங்ககிட்ட போய் நேர்மையான கேள்விகளை முன்வைத்து பிரயோஜனம் இல்லை. நாம் மக்கள் மத்தியில் சொல்லுவோம், உங்கள் நலன்களை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு எப்போவுமே தயக்கம் இல்லாதவங்கவுங்க. இப்போ நீட் தேர்வோ இடஒதுக்கீடு எதிர்ப்போ பிஜேபியுடைய டிஎன்ஏல ஊர்ன ஒன்று. அப்போ நீங்கள் அந்த இடஒதுக்கீடு எதிர்ப்பு உட்பட எல்லாத்துலேயும் காம்ப்ரமைஸ் ஆனீங்கன்னா நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க இந்த தமிழ்நாட்டுக்கு? அதனால் பாமக என்பது இன்றைக்கி ஒரு அம்பலமாகி நிற்கிற நிறுவனமாக தான் நான் பார்க்குறோம், ஒரு அமைப்பாக தான் நான் பார்க்குறேன். ஸோ இதை தாண்டி அவங்ககிட்ட பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. மாணவர்கள் தொடர்ந்து களத்தில் இறங்கி போராடிக்கிட்டே இருக்காங்க. தினம் தினம் வேறு வேறு காரணங்களுக்காக போராடுறாங்க. பட் அந்த போராட்டத்தினுடைய விளைவுகள் அவங்க மீது வழக்குகளாக மட்டுமே இருக்கே தவிர மற்றபடியான ஒரு உடன்பாடோ இல்லை மற்றபடி அவங்களுக்கான நலன்களோ கிடைத்த மாதிரியான ஒரு சூழல் நம்ம பார்க்க முடியல. நீங்கள் விடுதலை போராட்ட காலத்தில் பல மாணவர்கள் கல்வியை பாதியில் விட்டுட்டு போராட்ட காலத்துக்கு வந்துட்டாங்க. நீங்கள் சங்கரையா இருக்கார், மதுரை அமெரிக்கன் கல்லூரியோட மாணவர். ஆனால் அவருடைய மிகப்பெரிய போராட்டம்ங்கிறது வந்து போராட்ட காலத்தில் பாதியில் தன்னுடைய கல்வியை விட்டுட்டு போராட்ட காலத்துக்கு வந்துட்டார். அவர்கிட்ட போய் கேட்டு பாருங்கள், இந்த நாட்டுக்காக விடுதலைக்காக வந்து நிற்கிறதுல எனக்கு எந்த ரெக்ரெட் வருத்தமே இல்லாம பாரு. நீங்கள் இன்னைக்கு வந்து நிற்கிறது இன்னொரு விடுதலை போராட்டமாக இது எமர்ஜ் ஆகிட்டு இருக்கு. மாணவர்கள் தான் எதிர்கால இந்தியாவின் தூண்கள். எதிர்கால இந்தியாவே களவு போகும்போது அவங்க எப்படிங்க கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியும்? நீங்கள் எதை பாதுகாக்க, இதை பாதுகாக்காமல் நீங்கள் என்ன வாழ்க்கையை வாழ்ந்துட முடியும்? நாளைக்கு இந்த நாட்டில் வந்து இந்து முஸ்லீம்னு ஒரு வன்முறை உருவாகி அந்த வன்முறையிலேயே அரசியல் போயிட்டுருக்குன்னா அது எனக்கு நல்லதா? அதனால் இந்த குடியுரிமை பாதுகாப்பது அரசமை பாதுகாப்பது என்பது எல்லாவற்றிலும் முதன்மையான கடமை. நான் அதை தான் படிக்கிறேன், நான் வரலாறாக படிக்கிறேன், குடிமை இயலாக படிக்கிறேன். இந்த நாட்டை நான் நேசிக்கிறேன்னா களத்துக்கு வந்து தான் ஆகணும். வழக்கு போடுகிறவர்கள் நாளைக்கு அம்பலமாவாங்க, இல்லை ஆட்சி நம்ம கையில் வரும்போது இந்த வழக்குகள்லாம் காணாமல் போகும். அவ்வளோதான். மாட்டுக்கறி திங்கிறவங்கள சுட்டுக் கொள்வோம் அப்படின்னு அர்ஜுன் சம்பத் ஒரு தனியார் தொலைக்காட்சி பேட்டியில் திருப்பி அதை முன்வைக்கிறார். அந்த கருத்தை எப்படி பார்க்குறாங்க? இல்லை அப்படி சொன்னாரான்னு தெரியல, ஆனால் சுடுறது ஐசிசி அப்படி தமிழ் அப்படிங்கிற ஒரு தனியார் அதான் சுடுறது அவங்களுடைய வழக்கம் தான். அவங்க எப்போவுமே இதைத்தான் பண்ணியிருக்காங்க. அவங்க என்றைக்கு மக்கள் பிரச்சனைகளுக்காக போராட்ட காலத்துக்கு வந்திருக்கிறாங்க, அவங்க சாப்பாடு என்னன்னு பார்ப்பாங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே எட்டி பார்ப்பாங்க. எட்டி பார்க்கறது தாங்க அவங்க வேலை. இது வந்து இந்த கேவலத்தனத்தை வந்து நம்ம அம்பலப்படுத்தணும், அவ்வளோதான். மற்றபடி வந்து நீ வாவன், ஒரு துப்பாக்கி எங்களை வீழ்த்தினது கிடையாது,
நாங்கள் துப்பாக்கியா நாங்கள் அரசாங்கத்தோட துப்பாக்கியே பயந்தது கிடையாது. நீ வா, ஒரு நீ ரவுடியாக வா, இங்கே ரவுடிக்கு எவ்வளவோ பேர் இருக்காங்க, நீ ரவுடின்னு அம்பலப்படுவேன், அவ்வளோதான். நீ பேர் மட்டும் இந்து மக்கள் கட்சின்னு வச்சுக்காத, இந்துங்கிறது வந்து பொது பெயர், அதை நீ வச்சுக்கிறப்ப வந்து அது அது அந்த மதத்தையும் கேவலப்படுத்துறதா இருக்குது. அப்போ உன்னை வந்து நீ துப்பாக்கியோடு வருவேன்னா வா பார்த்துக்கலாம். கேரளாவில் ஆளுநரோட அடக்குமுறைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது, அறுதி பெரும்பான்மை கம்யூனிஸ்ட்களுக்கு கூடிய ஆளுநர் அதிகமாக இருக்குது. இங்கே தமிழ்நாட்டில் ஏறக்குறைய ஆட்சியை பிடித்த மாதிரி ஒரு பொம்மை அரசாங்கத்தை நடத்திட்டு இருக்காங்க. இன்னும் கேரளா மேற்குவங்கம் இரண்டு மாநிலங்களை தான் அவங்க புரி வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த போரை. இல்லை பொதுவாக வந்து அடிபிடிஞ்சிருமா, கேரளாலாம் பணியாதுங்க, கேரளா வந்து அமித்ஷாவுக்கும் பணியாது, இந்த ஆளுநருக்கும் பணியாது. கேரளான்னு பார்க்காதீங்க, சரி, மக்களுடைய உணர்வை நேர்மையாக ஒரு அரசு வெளிப்படுத்தினால் அது இப்படி தான் இருக்கும். தமிழ்நாட்டு மக்கள் உணர்வை இந்த சட்டமன்றம் வெளிப்படுத்துச்சுன்னு சொன்னால் அந்த சூட்டை பிஜேபியால் தாங்க முடியாது. பிஜேபி இன்றைக்கி அரசியல் நடத்திட்டு இருக்க முடியாதுங்க. உண்மையில் தமிழ்நாட்டு மக்கள் ஜனநாயக எண்ணம் கொண்டவர்கள், நீ இருந்துட்டு போ, ஏதோ இங்கே வந்து பைத்தியக்காரனுக்கு இடம் உண்டு, நீ இருந்துட்டு போ, அப்படி தான் பார்ப்பாங்க. அதனால் வந்து என்ன நீ பண்ணிடுவ, நீ வந்து கேரளாங்கிறது வந்து இன்றைக்கும் கேரள மாநில மக்களுடைய உணர்வை எதிர்த்து காட்டுறது மாதிரி தமிழ்நாட்டிலும் அப்படி ஒரு நாள் வரத்தான் போகுது. ஆனால் என்னென்னா, நம்ம அரசியல் களவு போயிடக்கூடாது. அரசியலை வந்து இந்து முஸ்லீம் சண்டை மாதிரி மாற்றிட்டாங்கன்னா அப்புறம் நம்ம தோற்றுருவோம், மக்கள் தோற்றுருவாங்க. ஸோ மக்களை தோக்கடிக்கக்கூடாது, இதுதான் நான் கடைசியாக சொல்ல நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் நம்மளோட அரங்குக்கு வந்து நம்ம அவருடைய மேலான கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.